ஆளுமைக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய ஆளுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்த ஆளுமை எப்படி இருக்கிறது என்றால், எல்லாருக்கும் நான் கடையனாய் இருக்கிறேன், அடியவனாய் இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த உலகத்தின் சிந்தை என்ன? எல்லாருக்கும் மேலாய் நான் இருக்கிறேன். ஆல்பர்ட் ஸ்வைச்சர் வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து கொடுக்கும் போது நிறைய பேரு அவரை மாதிரி அங்கங்க அங்கங்க இந்த ஆலயத்தின் கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தங்களுக்கான இயன்ற முறையிலே ஊழியங்கள் செய்வது பரவி இருந்ததினாலே நம்ம திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடமே மாறி இருக்கும், எல்லாம் மாறி இருக்கும். ஏனென்றால் குடும்பங்கள் தனித்தனியாய் கட்டுகிறது, தேவன் எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைத்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார். அதனாலதான் வந்து தனியா எதையும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, எல்லோரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் வைக்கணும், எல்லோரும் சேர்ந்து செய்யும்படியாய் பொருள். அப்ப கடவுளுடைய மனம் நம் மீது பிரியமாயிருக்கும் என்றதுல சந்தேகமே இல்லை. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிற சுவாமி, உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்கான நன்றி. அன்பு தகப்பனே, எங்களோடு நீர் பேசும், உடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும், எங்களை உருவாக்கட்டும், எங்களை நேர்த்தி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறனால பிதாவே, நாம் இன்றைக்கு வந்து திவ்ய காட்சியில நெகேமியாவின் புத்தகம் 3:1-20 வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 3:1-20. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதில் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனானேலின் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். அவன் அருகே எரிகோ மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மெஷே சபையலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பசேகான் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலத்தியா என்னும் கிபியோனுடைய யாதோன் என்னும் மெரோனேத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அது முதற்கொண்டு அகலமான மதில் மட்டும் எருசலேம் இடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரிப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் அத்தூஸ்
பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்பையும் ஆரீமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பை மேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பை மேட்டு வாசலை பெத்ஹேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய பெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கதை அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான். ஊருணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லேசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சு பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்ட தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதி நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்னாக பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூஹின் குமாரன் நெஹேமியா தாவீதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து மறுபாதிக்கு பிரபுவாகிய இனாதாதின் குமாரன் பாபாயி பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சாபாயின் குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய இலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட பழுது பார்த்து கட்டினான் என்பதே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இன்றைக்கு எப்படி பல்வேறு குடும்பங்கள் தேவனுடைய ஆலயத்தை அதன் மதில்களை பழுது பார்த்து அவைகளை கட்டுவதிலே ஒருங்கிணைந்து ஈடுபடுகிறார்கள் என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு திவ்ய காட்சி. வெகு திரளான ஜனங்கள் தேவனிடத்துல வெகு திரளான ஜனங்கள் தேவனிடத்துல அன்பு வைத்து அவருடைய மகத்துவமான ராஜ்யத்தை தங்களால் இயன்ற அளவிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்கள் கரங்களினாலே தேவனுடைய ஆலய காரியங்களை பழுது பார்ப்பதற்காக வந்திருப்பது மிகப்பெரிய திவ்ய காட்சி. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது ஆதியாகம புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது நமக்கு மிக தெளிவாய் நம்ம கண்களுக்கு முன்பாக வருகிறது என்னவென்றால், எல்லாவற்றையும் வார்த்தையினாலே படைத்த தேவன் மனுஷனை உருவாக்குவதற்கு மட்டும் அவர் தன் இறங்கி வந்து தன் கைகளினாலே மண்ணை தொட்டு அவர் மனிதனை உருவாக்குகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மனிதன் உருவாக்குறவன் அப்படின்னு சொல்லல, எல்லா மிருகங்களையும் அவர் வார்த்தையினால் படைத்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் அவர் வந்து தன் கரங்களினாலே தொட்டு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம். என்னத்துக்கு காரணம் அதுக்கு? ஏன் வந்து தேவன் வந்து தன்னை தாழ்த்தினார்? சில சமயம் என்னுடைய நான் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு இடத்துல ஒரு
பெரிய ஆராய்ச்சியாளர் ஒருவர் இருந்தார். அவர் எப்பொழுதும் அவர் தன்னுடைய ஆராய்ச்சி வேலைகளை அதிகமாய் பார்க்காமல் எதையாவது பழுதுபார்க்கும் வேலைகளை மட்டும் அவர் செய்து கொண்டிருப்பார். அப்போ வெளிநாட்டிலிருந்து எங்கள் ஆய்வகத்திற்கு ஒரு அறிவியல் அறிஞர் வந்திருந்தார். அவர் இவர் எப்ப பார்த்தாலும் பழுது பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் அவர் இவரை ஒரு டெக்னீஷியன், அதாவது பழுது பார்க்கிறதுக்காகவே நாங்கள் வந்து அவரை அமர்த்தி இருக்கிறோம் என்று நினைத்து தன்னுடைய வண்டியை அவர் வந்து ஓட்ட முடியுமா டிரைவர் என்று நினைத்து கொண்டார். அவர் ஒருவர் வந்து இப்போ சில பேர் நம்ம பார்த்தீங்கன்னா, நான் இங்கு கூட அமெரிக்க தேசத்துல கூட நம்ம சிறு வேலையை கொடுத்து நீங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியாது என்று சொல்வார்கள். ஏன் முடியாது என்று சொல்வார்கள் என்றால், அவர்களை பொறுத்த வரைக்கும் வேலைகள் மனிதர்களை டிஃபைன் பண்ணுகிறது. நம்ம வந்து இந்தியாவில அந்த ஜாதி முறை எப்படி வந்தது என்று பார்த்தா, என்ன வேலையை அதிகமாய் செய்கிறார்களோ அந்த வேலையின் பெயர் வந்து மனிதர்களுக்கு, கூட்ட மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா. அதே மாதிரிதான் வெளிநாடுகளிலும் கூட, ஐரோப்பிய கண்டங்களிலும் கூட ஸ்கின்னர் அப்படின்னு பேர் இருக்கும், லாஸ்ட் நேம். அந்த மாதிரி வித்தியாசமாய் வேலையை பொறுத்து அவங்களுடைய கடைசி பெயர் வந்து மாறுகிறது. நிறைய நம்ம அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், என்ன இவங்களுடைய முன்னோர்கள் என்ன தொழில் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரிய வரும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன வேலையை செய்கிறானோ அந்த வேலை அவனை டிஃபைன் பண்ணுகிறது, அவனை இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ தேவன் எந்த வேலை செய்கிறவராய் அவர் காணப்பட்டார், முதலாவது காட்சி எந்த வேலை, அவர் வந்து வணைகிறவராய் காணப்பட்டார், அவர் வந்து உருவாக்குகிறவராய் காணப்பட்டார், அவர் வந்து உண்டாக கடவுது என்று வார்த்தையினாலே சொல்லி மனதிலாலே நினைத்தாலே ஆதாம் வந்து உருவாகி விடுவான் இல்லையா. அதுல வந்து ஒரு சந்தேகமும் கிடையாது. லாசருவை கூட எழுந்து வா என்று சொல்லி இரண்டாவது முறை அவனுடைய அவயங்களை ஒன்றுபடுத்தி காண்பிக்கும் போது அவர் தொடாமல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இங்கே மண்ணை தொட்டார் தேவன், முதலாவது ஆதாமை ஜீவாத்மாவாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதாம் வந்து ஜீவாத்மாவாய் காணப்படுகிறான். ஜீவாத்மாவாய் எப்படி காணப்படுகிறான், தேவனுடைய கரங்கள் அவனை தொட்டது மட்டுமல்ல, அவருடைய சுவாசம் அவனுக்குள் ஊதப்பட்டதினாலே அவனுடைய லங்ஸ் எல்லாம் வந்து தேவனுடைய ஜீவனினாலே நிறைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம வந்து சில சமயம் நினைக்கலாம், நம்ம வந்து வெளியில யாராவது கடவுளுடைய ஊழியத்தை செய்வார்கள், அவர்களுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி விடலாம் என்று நம்ம நினைக்கலாம். ஆனா தேவன் நம்மளை பார்த்துனா அவரே வந்தார், அவரே வந்த எனக்கு வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நான் வந்து ஸ்டான்ஃபர்ட்ல நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு துறை தலைவர், அவர் வந்து ஒரு நாள் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வழியில் நான் போனேன், அவர் எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தார். பெரிய துறை தலைவர், அதிகமாய் சம்பளம் வாங்குபவர். இப்போ நான் அவர் இடத்துல கேட்டேன், நான் உங்களிடத்துல பேச வேண்டும் என்று வந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி, அப்பொழுது என்னை பார்த்தவர் சொன்னா, இல்லை நான் மிக முக்கியமான வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன், என்ன ரெண்டு பிள்ளைகளையும் வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போய் விட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவு பெரிய பணம் படைத்தவர், அந்த வேலைக்காக யாரையாவது கூலி அமர்த்தி செய்யலாம், ஆனால் பிள்ளைகளை வந்து பள்ளிகளிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வருவதன் மூலமாக அவர்களோடு ஒரு கான்வர்சேஷன், ஒரு உறவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒரு ஃபேமிலி உண்டாகுவதற்கு நிறைய நேரம் ஃபேமிலியில நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவன் தானே இறங்கி வந்து கட்டினார், நம்மை கட்டி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஜனங்கள் வந்து
ரெசிப்ரோகேட் பண்றாங்க. அவர் நம்முடைய ஆலயத்தை கட்டினார், இவர்கள் அவருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆனா இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மனிதன் வந்து த கிரவுன் ஆஃப் கிரியேஷன் என்று பார்க்கிறோம், அவ்வளவு அழகாய் அவர் வர வடி அமைத்திருந்தார் மனிதனையும் மனுஷையும். ஆனா இந்த மாதிரி வேற வேற குழுக்கள் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டினால் அது மொத்தமா எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமாய் இருக்கும் அல்லவா? அப்போ இதை கட்டுமானத்திற்கு இதுங்க லீடர்ஷிப் எடுக்கிறவங்க நெகிழ்வுங்க மாதிரி ஆட்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் எல்லாரும் பணத்தை கொடுத்து விடுங்கள், ஆனால் நான் வந்து காரணை வைத்து நான் எல்லாவற்றையும் கட்டி முடித்து விடுகிறேன் என்று சொல்லி இருக்கலாம். அப்போ ஒரு யூனிஃபார்மா வரும். ஆனா அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? ஏன்னா தேவனுடைய ஆலய கட்டுமான படிக்காய் மனிதர்கள் வந்து குழுமி இருக்கிறார்கள். மனிதர்கள் குழுமி இருக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் அவர்களுக்குள் இருக்கிறது. தேவ பிரசன்னம் இருக்கிறதுனால தேவனுடைய மக்கள் பலப்படுகிறார்கள். இந்த ரகசியத்தை நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அறிந்திருந்தான். அதனாலதான் வந்து பகுதி பகுதியாய் கட்டுவதனாலே நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனை அறிந்த மக்கள் ஒருவருக்கொருவர் பேசி ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து அவர்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஒரு காமன் கோல் இருந்தா நிச்சயமா அந்த அன்பு, அது நட்பாய் இருந்தாலும் சரி, கணவன் மனைவி அன்பாக இருந்தாலும் சரி, அது உடையவே உடையாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் தான். இப்போ இத்தனை குடும்பங்கள் அந்த ஆலய கட்டுமான பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஏக சிந்தையாய் இருக்கிறதுனாலே, ஒரே நோக்கம் இருக்கிறதுனாலே, அவர்களுக்கு நிச்சயமாய் நேர்த்தியான ஒரு ரிசல்ட் பலன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா அந்த மாதிரி வந்தது. அதனாலதான் அவங்க கட்டினது ரொம்ப நாட்கள் நின்றது. இந்த நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கிறேன். ஒரு குடும்பம் வரும் ஒரு இடத்துல, கொஞ்ச நாட்கள்ல போனா அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவினர்கள் எங்கேயோ இருந்து அங்க வேலை கிடைத்து வருவார்கள். அப்படியே அசம்பிள் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரி, யார் அந்த மாதிரி எல்லாம் செய்யறது? இவங்க ஒன்னும் இவங்க வரணும் அப்படின்னு சொல்லி எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. ஆனால் அதுவாக நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா தேவன் குடும்பங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னை அறிந்த குடும்பங்கள் இன்னும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தன்னை அறிந்த குடும்பங்கள் ஒன்றாக கூடி தனக்காக உழைக்க வேண்டும், அவர்களுக்குள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமானால், அதற்கு எளிமையான ஒரு வழி, தேவ ஊழியத்தை நாம் ஒரு பார்ட்டிசிபேஷனோடு ஒரு பேஷனோடு செய்தால் தேவ பிரியம் நம் இடத்தில் இருக்கும். அது எந்த தருவாயில் இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய காரியங்களிலே நமக்கு பார்ட்டிசிபேஷன் தேவை, ஒரு இன்வால்மெண்ட் தேவை. அந்த நேசத்தை நமக்காக அவர் பூமிக்கு இறங்கினார் அல்லவா, அந்த நேசத்தை நாம் திருப்பி செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் இருக்க வேண்டும், நேரம் இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ ஆளுமைக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுடைய ஆளுமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்த ஆளுமை எப்படி இருக்கவென்றால், எல்லாருக்கும் நான் கடையனாயிருக்கிறேன், அடியவனாயிருக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த உலகத்தின் சிந்தை என்ன? எல்லாருக்கும் மேலாய் நான் இருக்கிறேன். ஆல்பர்ட் ஸ்வைச்சர் வந்து ஆப்பிரிக்க கண்டத்துக்கு தன்னுடைய 30களிலே அவர் மறுபடியும் ஏற்கனவே வந்து மியூசிக்ல பிலாசபிலாம் அவர் பிஹெச்டி வச்சிருந்தாரு. ஆனாலும் தேவன் அவரோடு, அவர் 30 வயது இருக்கும்போது பேசி இருக்கிறார், நீ வந்து மெடிக்கல் மிஷினரியாய் போக வேண்டும் என்று. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர் அதுக்கு பிறகு மெடிக்கல் ஸ்கூலுக்கு போய் தன்னை வந்து
தகுதிப்படுத்தி கொண்டு உடனே தன்னை நேசிக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர்களோடு புறப்பட்டு விட்டார். அவர் யோசிக்கவே இல்லை, புறப்பட்டுட்டார். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஏதோ ஒரு இடத்திலே ஆப்பிரிக்க கண்டத்திலே ஒரு சிறு பகுதியிலே ஆல்பர்ட் ஸ்வைச்சர் தேவனுடைய காரியத்தை செய்வது எப்படி, அந்த ஒரு பெரிய ஆப்பிரிக்க கண்டத்திலே இம்பாக்ட் பண்ண போகிறது என்று நாம் நினைப்போம். ஆனால் ஆல்பர்ட் ஸ்வைச்சர் வந்து அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்து கொடுக்கும் போது நிறைய பேரு அவரை மாதிரி அங்க இந்த ஆலயத்தின் கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் தங்களுக்கான இயன்ற முறையிலே ஊழியங்கள் செய்வது பரவி இருந்ததினாலே நம்ம திடீர்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா அந்த இடமே மாறியிருக்கும், எல்லாம் மாறியிருக்கும். ஏனென்றால் குடும்பங்கள் தனித்தனியாய் கட்டுகிறது, தேவன் எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைத்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார். அதனாலதான் வந்து தனியா எதையும் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது, எல்லோரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் வைக்கணும், எல்லோரும் சேர்ந்து செய்யும்படியாய் போல். அப்ப கடவுளுடைய மனம் நம் மீது பிரியமாயிருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அடிக்கடி எலியாவினுடைய வாழ்க்கையும் எலிசாவுடைய வாழ்க்கையும் நான் சொல்லுவேன். எலிசா எல்லாரோடும் சேர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இருந்தான். எலியாவோ தனித்தே அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். எலிசாவுடைய வாழ்க்கையில நம்ம அநேக வெற்றிகளை பார்க்கிறோம். அதனால எலிசா பெரியவன், எலியா சின்னவன் அப்படிலாம் கிடையாது. சும்மா நம்ம வந்து ஒவ்வொரு வாழ்க்கையை அப்சர்வ் பண்ணும் போது நம்ம வந்து வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ மனிதர்களோடு கூடி இருக்கும் ஒரு நிலை, தேவ மனிதர்களோடு ஊழியம் செய்யக்கூடிய கிருபை, தேவ மனிதர்களோடு எப்பொழுதும் தரித்திருக்கக்கூடிய கிருபை, தேவனை அதிகமாய் சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நம்மை நோக்கி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? அவருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கொலாபரேஷன் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது? நம்ம கொலாபரேட் பண்றதா இல்லையான்னு இல்ல, எல்லாரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமா? இது நம்ம யோசித்து பார்ப்போம். இது நமக்கு சிந்தைக்குள்ளாக வரட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்களுக்காக நன்றி. பூமியில எல்லா காரியத்திலும் உங்களுடைய வசனங்களை நீங்கள் நிலைநிறுத்தி இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வசனங்கள் நிலைநிற்கப்படட்டும். ஆண்டவரே, நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே கண்டது மாதிரி ஆண்டவரே, பகுதி பகுதியாய் குடும்பங்கள் கட்டுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில எங்களால இயன்ற காரியத்தை ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் மூலமா எங்களை அச்சீவ் பண்ண எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 ஆமென்.